hard to breathe, but that's alright. Hush. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் நூப் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேறு லெவலான நவம்பர் மாதம் அதாவது டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் ரெண்டோட லைட் பாஸும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நவம்பர் மாதத்தோட பார்க்கலாம். நவம்பர் மாதத்தோட பார்த்தோன்னா அதாட்டு ரெண்டாவது லைட் இருக்கலாம், டாப் இல்லை, ஐயோ வாயில் வரமாட்டுக்க, அது பேர் என்ன, ராக் ஸ்டார் பண்டில் மாதிரி தான் இந்த இது இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு மோக்கோ கேரக்டருக்கு ஒரு எப்போதும் போல் ஒரு டாப் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு பேட்டு தராங்க, அடுத்து இதில் திருப்பியும் ஒரு ரெண்டு மூணு இலைட்டுக்கு முன்னாடி வந்த மாதிரி மான்ஸ்டர் ட்ரக்கோட ஸ்கின்னு தராங்க. அடுத்து எப்போது இது வந்து அந்த புதுசாக ஒரு ட்ராகன் ஏகே வருதில்லை, அதுக்கானது இனிமேல் எல்லா எலைட் பாஸ்லேயும் நம்ம இதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆறு இது தருவாங்க, ரெண்டு டப்பா இருக்குது, ஒவ்வொரு இதுலேயும் மூணு கிடச்சா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20 கிடச்சிரும், 20-30 கிடச்சிரும். ஒரு எலைட்டு போட்டால் அது உங்களுக்கு 30 கிடைக்கும். இது எப்போதும் போல் ஒரு அண்டா சொன்னோம்ல அதே மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. இது ஃபீமேல் பண்டில், ஃபீமேல் பண்டில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, மேல் பண்டிலோட கொஞ்சம் ஃபீமேல் பண்டில் நல்லா தான் இருக்குது. மற்றபடி மண்டையில் போடுறது இந்த இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளோவா கிராண்டாக இல்லை, கொஞ்சம் நீட்டாக இருக்குது பண்டிலு. அடுத்து இதில் வந்து ட்ரீட்மெண்ட் கண்ணுக்கு ஸ்கின்னு தராங்க, இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கண்ணுக்கு ஸ்கின்னு வந்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓ, இதில் மூணு டப்பா இருக்கா, அப்போ உங்களுக்கு ஒரு 40, இது வந்து என்னென்னு எனக்கு தெரில, உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க கீழே. நான் நினைக்கேன் இது வந்து பேட்டுன்னு நினைக்கேன், கையில் வைக்கிற பேட்டுன்னு நினைக்கேன், பேட்டுக்கு பதிலாக கிட்டார் வருது அப்படின்னு நினைக்கேன். ஏங்க நிறைய கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸு, கிட்டத்தட்ட உங்களுக்கு 50-60 கிடச்சிரும் அந்த ட்ராகன் ஏகே அன்லாக் பண்ணுற லெவல் கூட்டுறது. அடுத்து பாம் ஸ்கின் பார்த்திங்கன்னா மைக்கு மாதிரியே வச்சுருக்காங்க, சிங்கர்ஸ்லாம் பண்ணுற மைக்கு மாதிரி இருக்குது, நிறைய கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸு. மூணு பாக்ஸாக கிட்டத்தட்ட நான் இப்போ 4 பார்த்துட்டேன் அந்த பாக்ஸை, இந்த 5th வந்துட்டு இது லூட் பாக்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஹலாக் வட்டம் போடுற மாதிரி அந்த ப்ளூ கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் சுற்றிட்டே வருது. 6th பாக்ஸ் பார்த்துட்டேன்னா 7th பாக்ஸும் பார்த்துட்டேன், சிவப்பு கலரில் மேலே இருக்கலாம், 8th பாக்ஸ் பார்த்துட்டேன். இது வந்து உண்மையிலே இந்த பேக் கொஞ்சம் நீட்டாக இருக்குது, எனக்கு தெரிஞ்ச அந்த பேக் பிடிக்கவே இல்லை. இது எல்லா இதுலேயும் கொடுங்க, போன இதுலேயும் பேக் தான் கொடுத்துருந்தாங்க, இந்த பேக் வேறு லெவல், சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு, எலைட் பேக்னாலே வேறு லெவலில் தான் இருக்கும். ஆனால் இதில் ஸ்கேட் போர்டு யாராட்டு பார்த்தீங்களா, ஒருவேளை அந்த கிட்டார் வந்து ஸ்கேட் போர்டு தான் நினைக்கேன்னா, உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி விட்டு போயிருங்க. இந்த பண்டில் கொஞ்சம் விவரித்து பார்த்துடலாம், இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு ஃபஸ்ட் சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக, கொஞ்சம் வேணால் ஓகேன்னு சொல்லலாம், மற்றபடி கொஞ்சம் டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம், மற்றபடி ரொம்ப ரேராக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அடுத்த மாதம் எலைட் பாஸ், அதாவது நவம்பர் மாதம் எலைட் பாஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. டிசம்பர் மாதம் இது கொஞ்சம் கிராண்டாக இருக்குங்க, அது பக்கம் வேறு லெவலில் இருக்குது. அது வந்து என்னென்னா, மூணு இதுவரைக்கும் வந்த ரெண்டு எலைட்டு தொடர்ச்சியாக வந்த, இதுக்கு முன்னாடி உள்ள எலைட்டு, அதுக்கு முன்னாடி உள்ள எலைட்டு, அடுத்து ஒரு டைமண்ட் ராயல் வந்தது மணிஹெஸ்ட்டில், இந்த பாக்ஸில் இது தராங்க. டைமண்ட் ராயல் வந்தது மணிஹெஸ்ட்டில், இது எல்லா பண்டிலையும் கலந்து வச்ச மாதிரி தான் அந்த எலைட் பாஸோட ட்ரெஸ் பண்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரெஸ் அந்த எலைட்டு தான் வேறு லெவலில் இருக்குது இதோட. எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மாதம் எலைட் பாஸ் பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த டிசம்பர் மாதம் எலைட்டோடது. பாருங்கள் நீங்களே அந்த ஃபீமேல் பண்டில் பார்த்தா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த ஏகேவெல்லாம் போட்டு காமிக்கணுமோ, அந்த ஏகே வந்து நம்மளுக்கு ஃபேடட் வீலில் தான் வரப்போது அது தெரிஞ்சுட்டு. அது இல்லாமல் இன்னும் நிறைய ஈவெண்ட் இருக்குது, ஃப்ரீ கன்னு ஸ்கின் தராங்க, பெர்மனெண்ட்டாக ஃப்ரீ அமௌண்ட் தராங்க, அதெல்லாம் நம்ம தனி வீடியோ போடணும்னா சொல்லுங்கள், போட்டுருவோம். பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்போதும் எடுத்த மாதிரி ஒரு டாப்பு, பராங்குக்கு ஸ்கின்னு எல்லா இதுலேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஒரு கண்டிப்பாக ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு ஸ்கின் விடுவாங்க, இந்த தடவை என்ன விட்டுருக்காங்கன்னா ஜீப் விட்டுருக்காங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது இந்த ஜீப்பு, சூப்பராக இருக்குது. இதுலேயும் அந்த ஏகேயோட டோக்கன் பாக்ஸ் தராங்க, இதுலேயும் 7-8 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம இதை யூஸ் பண்ணியே அழகாக லெவல் கூட்டிடலாம். அடுத்து வந்து ஃபீமேல் பண்டில் பார்த்துடலாம், ஃபீமேல் பண்டில் வந்து மரணமாக இருக்குது, அதாட்டு போன எலைட்டில் இப்படி மீன் மாதிரி சுற்றிட்டு வரும், அதே மாதிரி தான் டிசம்பர் மாதம் எலைட்லேயும் இந்த ஒரு மாதிரி பிளாக் கலரில் சுற்றிட்டு வருது, வெள்ளை கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த மணிஹெஸ்ட்டுக்கு கொடுத்த மாதிரி மேலே ஒரு மாஸ்க் இருக்குது, யாருக்கெல்லாம் இந்த பார்த்துக்கோங்க, மணிஹெஸ்ட்டுக்கு கொடுத்த மாதிரி மாஸ்க் இருக்குது, அந்த மாஸ்க்கு போன எலைட்டோட மேல் பண்டிலோட மாஸ்க்கு மாதிரி இருக்குது. இதில் வந்து என்ன கண்ணு ஸ்கின் கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து இந்த ட்ராப்பில் கிடைக்கும்ல, M249 என்னன்னு தெரில, அந்த கண்ணுக்கு ஸ்கின் தராங்க.
பேகு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பேகை பார்க்க அப்படி இருக்குது, டை மாதிரி நாக்கு தொங்குது, டை மாதிரி நாக்கு தொங்குது. அதை பார்க்க தான் செகண்ட் லெவல்லையும் அப்படி தான் இருக்குது. அடுத்து இதில் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒன்று கொடுத்துருக்காங்க, எமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எமௌண்ட் இது வரைக்கும் வரவே இல்லை, இனி ஸ்டோரில் வந்தாலும் வரலாம். இந்த எலைட் பாஸ் வந்ததுக்கப்புறம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. எல்லோரையும் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு வணங்குறேன் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த கேரக்டரோட ஃப்ராக்மெண்ட் தராங்க. ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் நீட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம், கொஞ்சம் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் ஸ்கேட் போர்டு சூப்பராக இருக்குது. ஸ்கேட் போர்டுலேயும் அதே மாதிரி தான், அந்த மண்டை ராட்சச மண்டை, ஒரு எலும்பு கூடு, பின்னாடி ரெண்டு கொம்பு, அதே தான் ஸ்கேட் போர்ட்லேயும். அந்த பாக்ஸே தான் திருப்பி திருப்பி எல்லா பக்கமும் அந்த பாக்ஸு தான். ஒரு எவல்யூஷன் ஸ்டோனு அந்த பாக்ஸு. அடுத்து பேராஷூட்டு. எப்பாடா இதில் பேராஷூட்டு கொண்டு வந்துட்டாங்க, ரெண்டு இதில் தொடர்ச்சியாக பேகு கொண்டு வந்துட்டு இதில் பேராஷூட்டு கொண்டு வந்துட்டாங்க. இது லூட் பாக்ஸு, லூட் பாக்ஸ் நல்லாயிருக்கு. அடுத்து இந்த பண்டில் வெறித்தனம், இந்த பண்டிலுக்காகவே இந்த இது போடலாம். அந்த முடியை தவிர முடியும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பக்கம் முன்னாடி இருந்து பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் பின்னாடி கொண்ட சூப்பராக இருக்குது. அந்த முடியை எடுத்து கொரோனா மாஸ்க்லாம் போட்டிருக்கு. இதில் இதை சுற்றி வெள்ளை கலரில் வருது, கொரோனா மாஸ்க்லாம் போட்டிருக்கு இந்த பண்டிலு பாருங்கள். மாஸ்க்லாம் போட்டிருக்கு. அந்த முடி பார்க்க சூப்பராக இருக்குது, முடி பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பண்டில் அதுக்காகவே வாங்கலாம் அந்த முடி. அது இல்லாமல் ஹலாக்கு ட்ரெஸ் மாதிரி ஃபுல்லாக ஒரு கோட்டு போட்டிருக்கு, அதுக்காகவும் இந்த இது வாங்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. எப்போதும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. பாய் கைஸ்.